वेदांत देशिग यतींद्र कटाक्ष लब्ध त्रय्यंत सार मनवद्य गुणंबुदाग्र्यम नारायणाद्य दुर्य कृपाभिषिक्तम श्रीरंगनाथ यतिशेखर आश्रयामः। नमस्सभाये, इन्रय दिनम श्रद्धा पूर्व भागतनुडय 11வது வகுப்புல இருந்துருக்கும். இதற்கு முன்னாடி வகுப்புல லிங்கம்னா என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சிட்டோம். சமஸ்கிருதத்துல மூன்று லிங்கங்கள் காணப்படுகின்றன. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பும்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி வகுப்புல நாம அபியாசம் பண்ணோம். ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஜெண்டர் அப்படின்னா, ஒரு சொல்லானது விசர்க்கத்துல முடிஞ்சிருந்ததுன்னா அது புல்லிங்க சப்தா. உதாரணத்துக்கு ராமஹா, தேவஹா, பாலஹா, அஜஹா, கஜஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அர்த்தத்தை வச்சு அது என்ன லிங்கம்ன்றதை சொல்ல போறது கிடையாது. ஸ்திரீலிங்க சப்தங்கள் எல்லாமே லாங் சவுண்ட்ல முடிஞ்சிருக்கும், அதாவது நெடிய ஓசையில் முடிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்திரீலிங்க சப்த, ஸ்திரீலிங்க சப்தாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட போறோம். உதாரணத்துக்கு ரமா, உமா, சீதா, பார்வதி, நதி இப்படியாக நெடில் ஓசையில முடிஞ்சிருந்ததுன்னா அது எல்லாமே ஸ்திரீலிங்க சப்தாக, அதாவது பெண்பாலை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து நபும் சகலிங்கம்னா என்ன, நியூட்டர் ஜெண்டர் இல்லையா, பலவெண்பால், அந்த மாதிரியான சப்தங்கள் எப்படி இருக்கும் சம்ஸ்கிருதத்துல அப்படின்னாக்கா அம் என்ற ஓசையில முடிஞ்சிருக்கும். உதாரணத்திற்கு வனம், ஃபலம், தனம், நேத்திரம் இப்படியாக அந்த சொற்கள் காணப்படும் அப்படிங்கறத நாம சென்ற வகுப்புல தெரிஞ்சின்ற விஷயங்கள். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம ஒரு அழகான சுபாஷிதத்தோட தொடங்க இருக்கும். அது என்ன சுபாஷிதம் பாருங்கோ, மாதா சத்ருஹு பிதா வைரி ஏன பாலோ ந பாடிதா நசோபதே சபாமத்யே அம்சமத்யே பகோயதா. மாதா சத்ருஹு பிதா வைரி ஏன பாலோ ந பாடிதா நசோபதே சபாமத்யே அம்சமத்யே பகோயதா அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம், ஒரு ஸ்லோகம். ஸ்லோகன்னாலே பொதுவா என்ன சொன்னோம், நான்கு பாதங்களை உள்ளடக்கியது ஒரு ஸ்லோகம். இங்க நான்கு பாதங்கள் காணப்படுகின்றன. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் பாருங்கோ, மாதா, மாதானா அம்மான்னு அர்த்தம். சத்ருஹு, அம்மாவானவள் எதிரியாக மாறிவிடுவார், என்ன காரணம் பார்க்கலாம். பிதா வைரி, பிதானா அப்பா, வைரினா பகைவனாகி விடுகிறான். அம்மா என்பவள் சத்ரு, இனிமையாகி விடுகிறாள். பிதா வைரி, அப்பா என்பவர் விரோதியாகி விடுகிறார். எதனால அப்படின்னாக்கா ஏன பாலோ ந பாட்டிதா, அதாவது அவர் பெற்றோர்கள் தங்களது மகனை படிக்க அந்த படிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கலனா, படிக்க வைக்கலனா அம்மா எதிரியாகிறாள், அப்பா சத்ருவாகினார், அதாவது பகைவனாகிறார். எதனால, தன் குழந்தையை அல்லது தன் குழந்தைக்கு தேவையான கல்வியை தரவில்லை என்றால் ஏன பாலோ ந பாட்டிதா, அந்த குழந்தைய அவன் முறையா படிக்க வைக்கல அப்படின்னா மாதா சத்ருஹு பிதா வைரி இல்லையா, அம்மா எதிரியாகவும் அப்பா பகைவனாகவும் மாறிவிடுகிறார்கள். சரி, அந்த மாணவன், அந்த பையன் இருக்கா இல்லையா, பையன் அவன் சொசைட்டில எப்படி காணப்படுவான் அப்படின்னாக்கா நசோபதே சபா மத்தியே இல்லையா, சபானா அரங்கம், நசோபதே அரங்கத்திற்கு நடுவுல அவனை கொண்டு போய் நிக்க வச்சாக்கா நசோபதே அவன் சோபிக்க மாட்டான், பிரகாசிக்க மாட்டான். எவ்வாறு, அம்சமத்தியே பகோயதா, அம்சஹனா அன்னப்பறவை இல்லையா, பகஹனா கொக்கு கிரேன், பல அன்னப்பறவைகளுக்கு மத்தியில ஒரு கொக்கை கொண்டு போய் வச்சோம்னு வச்சுங்களேன், பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், விகாரமா இருக்கும். அந்த மாதிரி படிச்ச
அத்துணை மாணவர்களுக்கு நடுவுலையும் இந்த படிக்காத ஒரு மாணவனை ஒரு சபையில ஒரு அரங்கத்துல கொண்டு போய் வச்சா அந்த மாதிரி காணப்படுமா இல்லையா? பல அன்னப்பறவைகளுக்கு நடுவே எப்படி ஒரு கொக்கை நாம் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? விகாரமா இருக்கும் இல்லையா? பல அன்னப்பறவைகள் நடுவில் ஒரு கொக்கா அப்படிங்கிறவங்க நாமளே வியப்பா பார்ப்போம், அது விகாரமா இருக்கும். அதே போல படிச்ச அத்தனை பேருக்கு நடுவில் இந்த படிக்காத ஒரு மாணவன் இருந்தான்னா அதை போல காணப்படுவானா? ஆகையால எந்த ஒரு மாணவனுமே மாணவனை அந்தந்த பெற்றோர் என்ன பண்ணணும், தன் பிள்ளைகளை முறையாக படிக்க வைக்கணும் இல்லையா? படிப்பு தான் பிரதானம். அந்த படிப்புங்கிற விஷயத்த அந்த பையனுக்கு பெற்றோர் தரவில்லை என்றால் மாதா சத்ருஹு பிதா வைரி இல்லையா, அம்மா எதிரியாகிறாள் அப்பா பகைவனாகிறார். ஏன பாலோ ந பாடிதா நசோபதே சபா மத்தியே அம்ச மத்தியே பகூயதா. திரும்ப ஸ்லோகம் படிக்கிற கவனமா பாருங்கோ, மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோ ந பாடிதா நசோபதே சபா மத்தியே அம்ச மத்தியே பகூயதா அப்படிங்கிறது ஒரு அழகான சுபாஷிதத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு அபியாசம் அதாவது பயிற்சி எக்ஸசைஸ் பண்ண போறோம். என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவரைக்கும் நாம சோஃபார் ஸ்வராட்சராணி வெஞ்சனாட்சராணி சம்யுக்தாட்சராணி அப்படிங்கிற விஷயங்களை கடந்து வந்திருக்கும் இல்லையா? அதனோட சப்போர்ட்னால இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டூ லெட்டர் வேர்ட்ஸ் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் அப்படியாக படிச்சு படிச்சு அபியாசம் பண்ண போறோம். இந்த சொற்களுக்கு முதல்ல நம்ம அர்த்தம் பார்க்க போறது கிடையாது. ஏன்னா இது இனிஷியல் ஸ்டேஜ்னால நம்ம எதுக்காக இந்த அபியாசம் அப்படின்னாக்கா, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல, சுலபமா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸசைஸ். ரீட் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ், நான் முதல்ல படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணும், ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பேன், நீங்க திரும்ப அதை படிச்சு காண்பிக்கணும் சரியா? முதல்ல நான் படிக்கிறேன், கவனமா பாருங்க என்ன இருக்கு பாருங்க, மேல டாப்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரோல அப்படியே படிக்கிற பாருங்க. இதம் ஏவ வரஹா வனம் கணஹா நகம் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு, இதம் ஏவ வரஹா வனம் கணஹா நகம். செகண்ட் லைன் படிக்கிற பாருங்கோ, ஜலம் ஏவம் பயம் அயம் பவஹா தச பலம் ஜரஹா வயம் இயம் மம சதம் ஃபலம் நரஹா அஹம் ரணஹா தவ வடஹா ஈஷஹா நலஹா தலஹா தலஹா கணஹா தமஹா அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் இல்லையா? இதை நான் படித்தேன். இப்போ இதை உங்களில் யாராவது ஒருத்தர் படிக்கணும், இப்போ நான் சொல்றவா தான் படிக்கணும், யாரும் அன்மியூட் பண்ணாதே, நான் சொல்றவா மட்டும் அன்மியூட் பண்ணி படித்தா போறோம். அலமேலு மேடம் இருக்கலா படிக்கும், அலமேலு மேடம் இருக்கலா படிக்கிறளா, அனிதா மேடம் படிக்கிறளா? நான் படிக்கிறேன் சார். படி படி. ஹலோ அலமேலு சார். ஆ படிங்க மேடம் படிங்க. இதம் ஏவஹ வரஹ இல்லங்க, ஏவ தான் இருக்கு, ஏவஹ கரெக்ட். ஏவ ஏவ வரஹ தனம் நகம் ஜலம் தனம் கிடையாது, கணஹ நகம் ஜலம் ஏவம் பயம் அயம் பவஹ தஷ பலம் ஜரஹ வயம் இயம் மம சதம் ஃபலம் நரஹ அஹம் ரணஹ தவ வடஹ ஈஷஹ நலஹ தலஹ தலஹ கணஹ தமஹ. வெரி குட், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அப்போ நன்னா அபியாசம் பண்ணிருக்கேன், அபியாசம் பண்ணிருக்கேன், இதே மாதிரி எல்லாரும் அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ் போலாம்.
இந்த எக்ஸசைஸ நீங்க தான் படிக்க போறேன். இப்ப அடுத்தது இவாளுக்கு அடுத்தது ஆர்டர் யாருக்கு எல்லாம் நான் ஆல்பாபெட்டிக்கலே போயிடுறேன். ஏஎன்டின்ற நேம்ல இருக்கிறது யாரு? ஏஎன்டி. அனிதா 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 நான் அப்ப படிங்க படிங்க, நீங்க தானே செகண்ட் இருக்க படிங்க. உதரம் நகரம் மரணம் அமரக பதரக பரதக அமலக கமலம் ஆதாரம் ஆதாரக சாரி ஆதாரக ரஜ ரஜக அப அபயம் ரஜகஹ ரஜக ரஜகஹ ரஜக ரஜகஹ அபயம் சபலம் ஔஷதம் ரஜதம் கரணம் சகலம் வதனம் சரணக சரணக அஜலக சகலம் சகலம். வெரி குட், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். மேல் போட்டுங்க மேல் போட்டுங்க. அடுத்தது பால சுதர்ஷனம் சார்க்கல, பரத் சுதர்ஷனம், பரத் சுதர்ஷனம் இருக்கல அவ படி அடியன் இருக்கேன். படி படி ஃபாஸ்டா படிக்கணும். உதரம் நகரம் மரணம் அமரக பதரக பரதக அமரம் அமலஹ அமலஹ கமலம் ஆதாரக ஆதரஹ முதல் லெட்டரோட சேர்ந்து வந்துட்டும். ஆதரக ரஜகஹ அபயம் சபலம் ஔஷதம் ரஜதம் கரணம் சகலம் வதனம் சரணக அச்சலக சகலம். வெரி குட் எக்ஸலன்ட். அதாவது படிங்கோ, தைரியமா படிங்கோ. ஆஹாரே வியவஹாரே சக்தலஜ்ஜா சுகி பவேத் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத ஒரு ப்ராவர்பு இருக்கு. ஆஹாரே வியவஹாரே ச, ஆஹாரம் மீன்ஸ் நம்ம சாப்பிடுறது, வியவஹாரம்னா கான்வர்சேஷன் பண்றது. இந்த ரெண்டு இடத்துலயும் எவன் ஒருவன் தன் வெட்கத்தை விடுகிறானோ அவன் சுகி பவேத், அவன் சுகமா இருப்பானா, ஹாப்பியா இருப்பானா, பிளஷரா இருப்பானா, சந்தோஷமா இருப்பானா. ஏன்னாக்கா சாப்பிடுற விஷயத்துல சங்கோச்சம் கூடாது, அதே மாதிரி படிக்கும் பொழுதும் சங்கோச்சம் கூடாது. ஆஹாரே விவஹாரே சக்தலஜ்ஜா சுகி பவேத். அதனால தைரியமா படிங்கோ, தப்பான ஒண்ணுமே பயமே வேண்டாம் இல்லையா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து எவ்வளவு கூட நம்ம வந்து விழுந்து எழுந்துக்கிறோமோ அவ்வளவு கூட தான் ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகே, இப்ப அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறேன். இப்போ படிச்சார் இல்லையா பரத் சுவாமிக்கு, அப்புறம் பூமா வாசு மேடம், பூமா வாசு இருக்கல மேடம் இருக்கல. அடியே நமஸ்காரம். படிங்க படிங்க. சுகம் துக்கம் முகம் தோஷக வாடம் பீமக கூடம் ராமஹ பாடஹ புஜஹ தனுஹு சீதா பாலஹ மூலம் ஜரா பாவஹ பாலஹ. வெரி குட், அப்படியே இருங்க வெரி இருங்க. நாலு லைன் படிச்சுட்டா அடுத்த நாள் இன்னொருத்தர் சான்ஸ் கொடுக்கலாம். வெரி குட் எக்ஸலன்ட். நான் படிச்சேன், நான் படிச்சது. அப்புறம் அடுத்தது யார் பாக்குறீர்கள்? பி கே ஸ்ரீதர். பி கே ஸ்ரீதர் அடியன். பாலா மூடக ஜீவக குருஹு பாரக பேக்கக பூஜா மாலா தேனுஹு தீரக தூபக விருஷக மௌலிஹி
மௌலிகி கரெக்ட் தானே? மௌலிகி கரெக்ட் 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 சொல்லுங்க கரெக்ட். ஷூலஹ ம் ஷௌரிஹி ம் பூமிஹி. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இப்ப பாருங்கோ எல்லாமே கவர் ஆயிடுது. நம்ம சுர அக்ஷராணி, வெஞ்சனாட்சராணி, சம்யுக்தாட்சராணி எல்லாம் சேர்த்து டூ லெட்டர் வேர்ட்ஸ் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ்ல வரும்பொழுது எல்லா விதமான அந்த பிரயோகங்களும் இங்க கொடுத்துட்டா எல்லாருமே. இப்ப நம்ம தரவா அபியாசம் பண்ணிருக்கிறதுனால நம்மளால இப்ப என்ன பண்ண முடியுது, படிக்க முடியுது. எக்ஸலன்ட் சுவாமி. மியூட் போடுங்க, அடுத்த வாழ சான்ஸ் கொடுக்கலாம். அடுத்த பிக்சர் கொடுக்குறேன், ஒன் செகண்ட். ஜூம் பண்றேன், இதே மாதிரி பாதி பாதி படிக்கலாம். அடுத்தது யாருக்கு சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பி கே ஸ்ரீதர் முடிச்சாச்சா. அப்புறம் பாப்ஜி திருமலை, பாப்ஜி பாப்ஜி திருமலை. ஓகே ஓகே. வாசிங்கோ மீனிங்கோட. இப்ப என்ன பண்ண போறோம், மீனிங்கோட சேர்த்து படிக்க போறோம். இது வரைக்கும் நம்ம படிச்சது என்னன்னாக்கா அக்ஷரங்கள் நமக்கு நல்லா ஃபெமிலியரா இருக்கான்றத சொற்களை பார்த்தோம். இனிமே படிக்க போறது லிங்கம்ன்ற ரீதியிலையும் தெரிஞ்சுக்க போறோம், அர்த்தத்தோடவும் தெரிஞ்சுக்க போறோம். படிங்க. தேசா கண்ட்ரி, பாஷா லாங்குவேஜ், மதம் ரிலிஜன், அஜஹா கோட், லதா கிரீப்பர், பலம் ஃப்ரூட், கஜா எலிஃபண்ட், பாலா கேர்ள், தனம் வெல், சிவா லார்டு சிவா, மாலா கார்லண்ட், ஜலம் வாட்டர். ஓகே, இப்ப இது வரைக்கும் படிச்சல மூன்று டிஃபரெண்டான சப்தங்களை படிச்சார், என்னென்ன டிஃபரெண்ட் தெரிஞ்சது மூன்று சப்தங்களுக்கு சொல்லுங்க பாக்கலாம் நீங்களே. புல்லிங்க சப்தம், ஸ்திரீலிங்க சப்தம், நபுன்சலிங்க சப்தம். என்ன டிஃபரன்ஸ் சுவாமி மூணுத்துக்கும்? முதல்ல அது விசர்க்கத்துல முடியறதெல்லாம் வந்து புல்லிங்க, நெடு கோசையோட முடியறதெல்லாம் வந்து ஸ்திரீலிங்கம், அம் சப்தம் வர்றதெல்லாம் வந்து நபுன்சலிங்கம். வெரி குட் சுவாமி, எக்ஸலன்ட். மியூட் போடுங்க, மியூட் போடுங்க. அடுத்தது வெரி குட். அடுத்தது சித்ரா மேடம் இருக்கீங்களா? சித்ரா மேடம் சொல்லுங்க சார். அவர் சுவாமி எங்க விட்டாரோ அங்கே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்னாச்சு? சித்ரா மேடம் ஆடிபிளா கேக்குறதா உங்களுக்கு? கேக்குறது. நரஹா சீதா இல்ல மேம், வித் மீனிங், வித் மீனிங் சொன்னேன். நரஹா நரஹ மேன், சீதா சீதா, முகம் முகம் முகம். இறங்க இறங்க, யாரும் பின்னாடி யாரும் ஹெல்ப் பண்றீங்க இல்ல? யாரு எங்களுக்கு மியூட்ல இருக்கா? வேற மித்தி பேர்லாம் மியூட் வந்து எடுக்கவே கூடாது. சித்ரா மேடத்தை தவிர மீதி யாரும் அன்மியூட் பண்ண கூடாது. ராஜஹா இல்ல அங்க விட்டுட்டேல. முகம்னா என்ன படிச்சே? மீனிங் என்ன படிச்சே? முகம் முகம், ஃபேஸ் ஃபேஸ், முகம் ஃபேஸ். அப்புறம் இருக்கு மவுத் ஃபேஸ். ரெண்டு அர்த்தம் கொடுத்திருக்கா பாருங்க. முகம்னா ரெண்டு மீனிங் இருக்கு, முகம்னா ஃபேஸ்னும் அர்த்தம் இருக்கு, மவுத்ன்ற அர்த்தமும் இருக்கு. ரா கிங் ரமா. ஓ ரமா ரமா. சுக்கம்
ப்ளஷர், கரஹா, ஹேண்ட், உமன்ட் நாரி 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 உமன் கிரகம் ஹவுஸ். ஓகே மியூட் போடுங்கோ, அடுத்தவளுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஒரே செகண்ட், இப்ப கிரகம் நீங்க விட்டுருக்கீங்களா, அதுக்கு அடுத்த இருக்கிறதுல உங்களுக்கு அடுத்தது யார் இருக்கா? சித்ராமன் தேவகி மேம் படிங்கோ. பாலகா பாய், நதி ரிவர், பணம் ஃபாரஸ்ட், ஹரிஹி ஹரிஹி லார்ட் ஹரி, கௌரி கௌரி, குளம் குளம் ஓ சாரி குளம் ஃபேமிலி ஃபேமிலி. மேல இருந்து படிங்க, மேல இருந்து ஃபர்ஸ்ட் மறுபடியும் படிங்க. தேசக கண்ட்ரி, பாஷா லாங்குவேஜ், மதம் ரிலிஜன் ஒபீனியன், அஜக கோட், லதா கிரீப்பர், பழம் ஃப்ரூட், கஜக எலிஃபண்ட், பாலா கேர்ள், தனம் வெல்த். வெரி குட் வெரி குட் எக்ஸலன்ட், மியூட் போடுங்க. ஓகே அடுத்தது தேவகி மேம், அடுத்தது யார் படிக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜிஎன்பின்ல இருக்கிறது யாரு? ஜிஎன்பி ஜிஎன்பி அவவா நேம் சேவ் பண்ணல, கரெக்டா இருக்கும் எனக்கு கூப்பிடுறதுக்கு. நான் எப்பவுமே இந்த ஆல்பாபெட்டிக்கல் பிரகாரம் தான் எல்லாரையும் நான் வந்து படிக்க சொல்லுவேன். ஜிஎன்பில பேர்ல யாரு இருக்கான்னு தெரியல. ஓகே கோபாலன் எஸ் சார் அடியே முகம் ஃபேஸ் மவுத் கிங் ரமா ரமா சுகம் பிளஷர் கரஹ ஹேண்ட் நாரி உமன் கிருஹம் ஹவுஸ் பாலக 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 பாய் நதி ரிவர் வெரி குட் வனம் ஃபாரஸ்ட் ஹரி லார்ட் ஹரி ஹரிஹி கௌரி ஹரிஹி லார்ட் ஹரி கௌரி கௌரி குலம் ஃபேமிலி. வெரி குட் சாமி எக்ஸாம் மியூட் போடுங்க. இப்போ சோ ஃபார் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துனே வரோம்னாக்கா ஜெண்டர் அப்படின்னா என்ன லிங்கம், அதெல்லாம் மூன்று வகை நமக்கு கொடுத்துருக்கா, பும்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம். பெரும்பாலும் சம்ஸ்கிருதத்துல அதுவும் நம்ம பிகினிங்ல இருக்கும் பொழுது அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா விசர்க்கத்துல இருந்ததுனாக்கா ஆண் பால் சொற்கள், ஸ்ரீலிங்கத்துல இருந்ததுனாக்கா பெண் பால் சொற்கள், அதாவது லாங் சவுண்ட்ல இருந்ததுன்னா ஸ்ரீலிங்க சொற்கள், அம் என்ற ஓசையில இருந்ததுனாக்கா நபும் சகலிங்க சொற்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல வச்சனம்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க போறோம். வச்சனம்னா என்ன? வச்சனம்னா நம்பர்ஸ், ஏக வச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். சம்ஸ்கிருதத்துல த்விவச்சனம் அப்படிங்கறத ஸ்பெஷாலிட்டி, மற்ற லாங்குவேஜ்ல இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம கிட்ட என்ன இருக்கு? த்விவச்சனம் டியூயல் அப்படிங்கிறது இருக்கதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே அவகாசம் ஆயிடுத்து. நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸசைஸ்க்காக நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். இப்ப நிறைய எழுதி அமைச்சுருக்கேன், அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், விடாம அது எழுதி அமைச்சுட்டே இருந்தெல்லாம் உங்களுக்கும் அபியாசமாகும், மேற்கொண்டு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கலாம். சரி ஏதாவது டவுட் இருந்தா சம்சயம் இருந்தா கேளுங்கோ, கிளியர் பண்ணு. விஜயலட்சுமி சம்பத், மதம்
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மதம் தானே, அவளோட ஒப்பீனியன் தானே அவ சொல்றா. ஒப்பீனியன்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் வித் தி வேர்ட்ஸோட சேர்ந்த மாதிரி வரும் அப்போ. ஏன்னா மதம்ன்றது மதம் ரிலிஜியன் ஆயிடுறது. ரிலிஜியன் எப்படி வந்தது? ஒப்பீனியன் தானே. ரிலிஜியனா ஒப்பீனியனா? டிஃபரண்ட் ஆஃப் தாட்ஸ் தானே. டிஃபரண்ட் different thinking is there. Yes, I agree. But that's not okay. Different of thoughts. That's it. Oh, thank you. Namaskar, Mahodaya. Chalungo. இது வந்து புல்லிங்கம்னு சொல்லுவோமா பும்லிங்கம் சொல்றோமா? ரெண்டுமே சொல்லலாமா? ரெண்டுமே சொல்லலாம். புல்லிங்கம் பும்லிங்கம் போத் ஆர் கரெக்ட். ஓகே, தன்யா. சொல்லு சுவாமி. எனக்கு எல்லாரும் படிக்க சொல்லிட்டு ஒரு வேர்டு ஒண்ணு விசர்க்கம் வந்து தாக்கப்புறம் விசர்க்கம் வந்து பிக்சரா? ஆமா ஆமா இதுவா? அடுத்துதான் இது இல்லையா? இதுல இல்ல. அடுத்தது மூணாவது தேர்ட் ஒன்னா? இது இல்லையா? இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வார்த்தை வந்து அது வந்து எனக்கு தெரியல. அந்த விசர்க்கம் இருக்கு இல்லையா, அந்த விசர்க்கத்தை அது முன்னாடி என்ன இருக்கோ அந்த ஓசையில அதை நம்ம ஆஃப் சவுண்டா சொல்லிக்கணும். சப்போஸ் எப்படி சொல்லணாக்கா, சக்காரத்துக்கு முன்னாடிதான் சவுண்ட்ல உச்சரிக்கணும். சுவாமி நான் தான் ஜிஎன்பி அடியேன் ஜி நடாதூர் பிரசாத். அதனால தான் எனக்கு கரெக்டா அமுக்க முடியல. ரங்கநாதன் பேரு, அது கூப்பிடலையே. அது பேர் வந்து ஸ்ரீநிதி ஜுவல்லர் என்ற பேர் இருக்கு. இல்ல அடியன் ஆறுல தானே இருக்கு. நான் இங்க ஆல்பாபெடிக் எல்லாம் ஆறு பின்னாடி தானே வரும். தெரியல, இல்ல ஆறுல தானே இருக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டது. சமைக்கணும். ராஜான்னு சொல்றோம், கிங் இல்லையா? இப்போ நம்ம கூப்பிடும் போது ஹே ராஜன் அப்படின்னு தமிழ்ல கூப்பிடுறோம். அது எப்படி அந்த நிருபக நிருபக எப்படி கூப்பிடுவோம்? அந்த வேர்டு என்ன வரும் ஹே ராஜன் அப்படின்னு பாஷன்ல பாஷணம் பண்ணும் போது ஹே ராஜன் ஹே ராஜா அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா? ஹே ராஜன் சொல்ல போறோம், அவ்வளவுதான் சம்போதனம். எம்பரருக்கு என்ன சொல்லுவா? எம்பரருக்கு மகாராஜனுக்கு பயன்படுத்துற சொற்கள் எல்லாமே பெரும்பாலும் முக்காவாசி சொற்கள் சமஸ்கிருதத்துல இருந்து வந்ததுதான் சுவாமி. இந்த பாரகன் இருக்கு இப்ப இந்த ஸ்கிரீன் ஓபன் ஸ்கிரீன்ல, பாரகன் லாஸ்ட் பட் தேர்ட் பாரகங்கிறது ஆக்சுவலா என்ன மீனிங் வருது